தஞ்சை மாவட்டம் பிள்ளையார்பட்டி ஊராட்சியின் பிளாஸ்டிக் மறுசுழற்சி மையத்திற்கு தமிழக அரசு மாநில அளவிலான விருதை வழங்கி பாராட்டு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் கூட்டமைப்பினால் தஞ்சை பிள்ளையார்பட்டியில் பிளாஸ்டிக் சேகரிப்பு மற்றும் மறுசுழற்சி மையம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமைக்கப்பட்டது. இந்த மையத்தில் 12 மகளிர் சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் பணியாற்றுகின்றனர். ஊராட்சி பகுதியை தூய்மையாக வைத்திருக்கும் நோக்கத்தில் குறிப்பிட்ட தொகையை கொடுத்து வீடுகளிலிருந்து பிளாஸ்டிக் கழிவுகளை பெற்று மையத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கின்றனர். பின்னர் மற்றொரு பிரிவு பெண்கள் அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை இயந்திரம் மூலம் அரைத்து சாலைகள் அமைப்பதற்கான துகள்களை தயாரித்துக் கொடுக்கின்றனர். கடந்த ஆண்டு மட்டும் 16 டன் பிளாஸ்டிக் துகள்கள் இந்த மையத்தில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இங்கு தயாரிக்கப்பட்ட பிளாஸ்டிக் துகள்கள் மூலம் தஞ்சை புதுக்கோட்டை வரை 15 கிலோமீட்டர் தூரம் சாலை போடப்பட்டுள்ளது. இந்த மையத்தை தமிழக அரசு பாராட்டி மாநில அளவிலான விருது மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்துள்ளது. 12 கூட்டமைப்புல உள்ள மகளிர் சுய உதவி குழு சிறப்பாக இதுல செயல்படுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 493,000 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. தஞ்சாவூர் புதுக்கோட்டை 2 மாவட்டங்கள்ல வந்து 15 கிலோமீட்டர் ரோடு வரைக்கும் போட்டிருக்காங்க. இதே சமயத்துல 17,500 டன் வந்து இவங்க விற்பனை செய்திருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு திட்டத்துல இந்த தஞ்சை மாவட்டம் மகளிர் திட்டம் வாயிலா இந்த பிள்ளையார்பட்டி ஊராட்சியில நாங்க வந்து குழு கூட்டமைப்புல இந்த பணியை தொடர்ந்து செஞ்சிட்டு வரோம். பிளாஸ்டிக் தார்ச்சாலை போடுறதுக்கு ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்காரங்களும் எங்களுக்கு வந்து கிலோ 30 ரூபா மீனி எடுத்துட்டு போவாங்க. நாங்க அந்த அளவுல பார்க்கும்போது இது வரைக்கும் 22 டன்னு கொள்முதல் பண்ணிட்டு 16.5 டன்னு வித்திருக்கோம். மீதி எங்க கூட்டமைப்புக்கு 1,22,000 லாபம் ஈட்டியிருக்கோம். பயன்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளுக்கு உரிய விலை கிடைப்பதால் பொதுமக்களும் பிளாஸ்டிக் பொருட்களை வீதியில் வீசாமல் சேகரித்து வைக்கின்றனர். இதனால் இப்பகுதி தூய்மையாக விளங்குகிறது.